السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய இன்று ஒரு தகவல் என்ற குழுமத்தில் இணைந்திருக்கும் ஆலிம்களே, நல்லோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, தினந்தோறும் இக்குழுமத்தின் வாயிலாக குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நல்லோர்களது வாழ்வு வழிமுறைகளிலிருந்தும் நல்ல பல தகவல்கள் உங்களது சிந்தனைக்கு விருந்தாக, இதய சுத்திக்கு மருந்தாக, உங்களது துஆவை எதிர்பார்த்த நிலையில் நான் இதில் தினந்தோறும் பதிவிடுகிறேன். வல்லவனின் அருளை ஆதரவு வைத்த நிலையில் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இது இஸ்லாத்தினுடைய தலைவர். அந்த பெருமகனார் அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லும் பொழுது ஏராளமான இன்னல்களையும் இடையூறுகளையும் அனுபவித்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதேபோன்று ஈமான் கொண்டு ஈமானுக்குள் வந்தவர்களும் அந்த நேரத்தில் இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். அந்த தொடர் என்பது இன்று வரைக்கும் தொடர்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு தொல்லை துயரம் கொடுத்தவர்களில் முனாஃபிக்கீன்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டம், அதேபோல முஷ்ரிக்கீன்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டம், காஃபிரீன்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டம். ஆக இப்படி நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை சுற்றி சுற்றி வளைத்து வளைத்து சொல்லாலும் செயலாலும் இன்னவிற தூண்டுதல் காரியங்களாலும் நபியவர்களுக்கு இன்னல்களையும் இடையூறுகளையும் கொடுத்து கொண்டிருந்தார்கள். எந்த நேரத்தில் எப்படி தொல்லை கொடுக்கலாம் என்று யோசனை செய்து ஆலோசனை செய்து நபியவர்களுக்கு இடையூறு செய்த பல தருணங்கள் உண்டு. இதில் குறிப்பாக முனாஃபிக்கீன்களினுடைய இடையூறுகள் என்பது நபியவர்களுக்கு மிகுதமாக இருந்தன. அப்துல்லா பின் உபையி என்பவன் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டே இருந்தான், நபியவர்களை எப்படியடா கேவலப்படுத்துவது என்று. ஒரு பயணத்தை முடித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்புகிற வழியிலே ஆயிஷத்து சித்தீகா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பயண வழியிலே சற்று பின்தங்கினார்கள். காரணம், அவர்களது கழுத்து மாலை ஓரிடத்தில் தொலைந்து விட்டது என்பதற்காக. அதை தேடிச் சென்றவர்கள் இவர்களை விட்டுவிட்டு ஒட்டகை கூட்டத்தினர் எல்லாம் சென்று விட்டனர். பிறகு தனியாக அந்த இடத்தில் தவித்துக் கொண்டிருந்த அந்த நிலையிலே இறுதியாக ஒரு சஹாபி ஒரு ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டு வந்தார். உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி பயணத்தில் வழுதடி மாறி நிற்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அந்த ஒரே ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவியான ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து வந்து மதீனாவில் கொண்டு வந்து விட்டார்கள். இப்படி இந்த சஹாபி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை தனியாக அழைத்து வந்த இந்த செயலை அப்துல்லா பின் உபைய உள்ளிட்ட அந்த முனாஃபிக்கீன்கள் எல்லாம் தவறான ஒரு முடிச்சு போட்டு அந்த சஹாபிக்கும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் வேறு விதமான தொடர்பு இருக்கிறது என்று மதீனா நகர் முழுவதும் அதை பரப்பினார்கள். ஆக இந்த நிகழ்வை அல்லாஹ் திருமறையில் சொல்லித் தருகிறான், ஹதீஸுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறகு அல்லாஹு தாலா தலையிட்டு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் உத்தமியான பெண் என்று சூரத்து நூரிலே அல்லாஹ் சான்று பகர்ந்தான். ஹேர், இங்கு நான் சொல்ல வருவது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் உத்தம பத்தினியாக இருக்கும் இந்த நிலையில் அவர்கள் மீது ஒரு இட்டு கட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது என்பதை தனக்கு லாவகமாக கருதி அப்துல்லா பின் உபையி என்பவன் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி வழிதவறி சென்றவர் என்று பட்டவர்த்தனமாக பச்சை பொய்யாக பேசி நபியவர்களை இழிவுபடுத்த முயற்சித்தான். ஆனால் அல்லாஹ் அதை உடைத்தான். எவ்வாறு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது போன்ற அநீதங்கள் இழைக்கப்பட்டதோ, அவர்கள் மூலமாக ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்களுக்கும் அதுபோன்ற அநீதங்கள் அதுபோன்ற பழிச்சொற்கள் நம் மீது இன்று வரைக்கும் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. நல்லோர்களே, நல்லோர்களே, ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் கூட இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் பல இடங்களில் போராடக்கூடியவர்களுக்கு ஆதரவாகவும் தமிழர்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனையிலும் இஸ்லாமிய பெருங்குடி மக்களும் மாற்று மத அன்பர்களோடு கைகோர்த்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே
எச்சு ராஜா என்று சொல்லப்படுகிற அந்த எச்சை ராஜா இஸ்லாமிய சமூகத்தை அசிங்கமாக சித்தரித்து இஸ்லாமிய சமூக மக்களுக்கும் மாற்று மத அன்பர்களுக்கு மத்தியிலே சண்டையை மூட்டிவிடக்கூடிய ஒரு கிறுக்குத்தனமான ஒரு வேலையை அவன் செய்து நேற்று பேசியிருக்கிறான் என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்தீர்களா இல்லையா என்று தெரியவில்லை. அறிந்தவர்கள் அறிந்திருப்பர், தெரிந்திருப்பர். அவன் என்ன சொல்றான், ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடத்துறாங்க ஒரு கூட்டம், ஆனா மாட்டை கொன்னு சாப்பிடக்கூடிய இந்த முஸ்லிம்கள் எப்படி வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கலந்து கொள்ள முடியும், மாட்டை கொன்னுல நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி வேறு விதமாக திரித்து பேசுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, மாட்டை கொன்னு சாப்பிடுறதுல, அதாவது மாட்டை யாரடா கொன்னு சாப்பிடுறது, நாங்கன்னு சாகடிக்கிறோமா, அது முறையாக அறுக்கப்படுகிறது, அந்த விவரங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியுமா தெரியாதா என்பது வேறு விஷயம். ஆனால் இங்கு நான் சொல்ல வருவது, ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தக்கூடிய மாற்று மத அன்பர்களில் பெரும்பாலான நபர்கள் மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா. இவன் மாடுக்கு மட்டும்தான் உயிர் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறான் போல் தெரியுது. மாடுக்கு மட்டும்தான் உயிர் இருக்குது, ஆடுக்கு மட்டும்தான் உயிர் இருக்குது, கோழிக்கு மட்டும்தான் உயிர் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இவன் சாப்பிடக்கூடிய காய்கறிகளுக்கெல்லாம் உயிர் இல்லை என்ற சிந்தனையில் பேசிக் கொண்டிருக்கிறான் போல் தெரிகிறது இந்த மூடன். காய்கறி கத்திரிக்காய் இருக்கிறது, கத்திரிக்காயை இவனே விதைக்கிறான், இவனே அறுவடை செய்து சாப்பிடுகிறான். அப்ப கத்திரிக்காயை கொன்று சாப்பிடக்கூடியவன் கத்திரிக்காய்க்கு ஆதரவாக போராடக்கூடாது என்று சொல்ல முடியுமா? மாமரத்தை இவனை வைக்கிறான், அதிலிருந்து பழம் பறித்து சாப்பிடுகிறான். அப்ப மாமரத்தை கொன்று சாப்பிடக்கூடியவன் மாங்காய்க்காக வேண்டி போராடக்கூடாது என்று சொல்ல முடியுமா? அங்கு சொல்ல வருவது, இஸ்லாமியர்கள் மீது எப்படியடா பழிச்சொற்களை போடுவது என்ற சிந்தனையில் அவன் ஈடுபட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை, இத்தகைய ஒரு கொடுங்கோலர்கள் மத்தியில் நாம் வாழுகிறோம். எல்லா நேரங்களும் விழிப்புணர்வோடு நாம் இருந்திட வேண்டும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் மிகப்பெரிய ஆழ்ந்த கண்ணோட்டத்தோடு நாம் செயல்பட வேண்டும். அதே நேரத்திலே மாற்று மத அன்பர்கள் நம்முடைய தொப்பில் கொடி உறவுகள் என்பதை நாம் எப்பொழுதும் மறந்திடக்கூடாது. நாம் ஒன்றும் பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்கள் அல்ல, நாம் ஒன்றும் அரபு நாடுகளிலிருந்து குதித்து உற்பத்தியானவர்கள் அல்ல, நாம் இந்திய மண்ணினுடைய மைந்தர்கள், நம்முடைய பிறப்பிடமே இதுதான். அதாவது ஒரு மூன்று நான்கு தலைமுறைக்கு முன்னதாக நாம் இந்த நாட்டினுடைய இந்துக்களாகத்தான் இருந்திருப்போம். இந்துக்கள் தான் பிறகு நம்முடைய வாழ்வு வழியாக இஸ்லாத்தை தேர்வு செய்து கொண்டோம். நாம் தமிழர்கள்தான், நாமும் பச்சை தமிழர்கள்தான். மாற்று கருத்து மறுபரிசீலனை இல்லை. மொழியால் தமிழர்கள், ஆனால் வழியால் இஸ்லாமியர்கள் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஆனால் இந்த எச்சி ராஜா போன்ற இந்த நபர்கள் எல்லாம் நம்மை எள்ளி நகையாடுவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய விதத்திலும் நமக்கும் மாற்று மத அன்பர்களுக்கும் மத்தியிலே ஒரு ஒற்றுமை உருவாகி கொண்டு வருகிறது. இவர்களுடைய RSS சித்தாந்தம் இங்கு செல்லுபடி ஆகவில்லையே, காவி வேஷம் இங்கு செல்லுபடி ஆகவில்லையே, இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் இவ்வளவு ஒட்டுறவு இருக்கின்றதே என்று அவன் அடையக்கூடிய வயிற்றெரிச்சலினுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் இது போன்ற கையவர்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அல்லாஹ் கூடிய விரைவில் அவன் புறத்திலிருந்து ஒரு தீர்ப்பை இதற்கு கொடுப்பான். நாம் துஆ செய்வோம். நாம் எந்த நேரமும் விழிப்புணர்வோடு இருந்திட வேண்டும். இன்னொன்று, மாற்று மத அன்பர்களோடு நம்முடைய உறவுகள் இன்னும் மேம்பட வேண்டும், இன்னும் தொடர வேண்டும். அவர்களோடு அந்யோன்யமான கைகோர்த்து நாம் பாடுபட வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் இன்று ஒரு தகவலாக பதிவு செய்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.